நம்ம நிறைய பேர் கேட்குறோம், ஏதாவது ஒரு வேலை சொல்லுங்கள் அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்கிறாங்க. முதல்ல நம்ம சுற்றி என்னென்ன விஷயங்கள் மக்களுக்கு தேவைப்படுது, எதை அதிகமாக பயன்படுத்துகிறாங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டாவே நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு என்னன்றது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நான் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே, ஒரு ஷாப்பிங் மால், லூலு மால் பெங்களூரில் நான் போயிருக்கேன். அங்கே போய் பார்த்தா ஒரு செக்ஷன் ஃபுல்லாகவே வீட்டில் நம்ம அம்மாக்கள் செய்யக்கூடிய ஹோம்மேடு பொருட்கள் இருக்குது. இது வந்து என்றைக்குமே கொஞ்சம் கெடாமல் ரொம்ப நாள் வச்சு பயன்படுத்தக்கூடிய சில பொருட்கள். இப்போ பார்க்குறீங்கன்னா இது ஒரு வத்தல்ங்க, கொத்தவரங்காய் வத்தல், மிதுக்கு வத்தல், பாவக்காய் வத்தல், அப்புறம் இந்த சுண்டக்காய் வத்தல், இன்னும் மணத்தக்காளி வத்தல்னு ஏகப்பட்ட வத்தல் வெரைட்டி இதில் இருந்தது. அது மட்டும் இல்லை, இதில் பாருங்கள் விதவிதமாக பொடிகள் இருக்குது. இதெல்லாம் என்னென்ன பொடிகள்னு பார்த்தீங்கன்னா பருப்பு பொடி, அப்புறம் வந்து நம்ம வேர்க்கடலை பொடி, இது பாருங்கள் பிட்டர் கிரவுண்டு பொடியா, அப்புறம் கருவேப்பிலை பொடி, இப்படி ஒவ்வொரு பொடிகளாக இருக்குது. இன்னைக்கு கூட நிறைய தாய்மார்கள் யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் சமையல் வீடியோ போடுறவங்க எல்லாருமே இந்த மாதிரி பொடிகளை செய்து மார்க்கெட்டிங் பண்ணுறத நம்ம பார்க்க முடியுது. அப்போ இது ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இது நம்ம வீட்டில் எல்லாருமே செய்து சாப்பிட்றது தான். ஒரு வேலை செய்யாமல் என்றைக்குமே நமக்கு பணம் கிடைக்காது. எந்த வேலை செய்கிறதுக்கும் முதல்ல நம்ம அசிங்கப்படக்கூடாது, அதை முதல்ல மனசில் வச்சுக்கணும். தொடர்ந்து உழைப்போம், முன்னேறுவோம்.